நண்பர்களே வணக்கம் உங்கள் சீனி மிஸ்திரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பதினஞ்சுக்கு முப்பத்தி ஒன்பது அளவுள்ள அருமையான வீடு அது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு சதுரடி வீட்டுக்கு ரூபாய் ஒன்பது லட்சம் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து நம்ம தெளிவாக பார்த்துடலாம் இது வந்து இந்த பிளான் வந்து யார் கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே வந்து அருமையாக இருக்கு எனக்கும் ஒரு வீட்டு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாரு அவர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பத்தி ஒம்பது அளவுள்ள அந்த மனையினுடைய சைஸு இது வந்து இதில் வந்து பதினஞ்சு இன்ட்டு நாற்பத்தி ஒம்போது பதினஞ்சு இன்ட்டு நாற்பத்தி ஒம்பது அப்படின்ற சைஸில் ரெண்டு பிளான் கேட்டிருந்தாரு வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி இடம் கேட்டிருந்தாரு அப்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி பத்தடி நம்ம விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பதினஞ்சுக்கு முப்பத்தி ஒம்பது அப்படின்ற சைஸில் நம்ம வந்து இந்த பிளான் போட்டிருக்கோம் இந்த பிளானை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க இப்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக கேட்டுருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு முப்பத்தி ஒம்பது சைஸு இப்போது இது வந்து வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை காலங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்மார்க்கில் டிக் போட்டிருப்பேன் இதுதான் வந்து காலங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இப்போது பதினாலு காலங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு காலங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் மெயின் கேட்டு இந்த மெயின் கேட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நாலடி இந்த பக்கமாக உள்ளே போயிட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் அதாவது வந்து படிக்கட்டு படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்த, 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 அது வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருப்பேன் ஃப்ரண்ட்டில் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூமுக்கு கீழே வந்து இந்த படிக்கட்டு கீழே வந்து பாத்ரூம் கட்டிக்கலாம் அதுக்கு பாத்ரூம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமுக்கு ஒரு வெண்டிலேட்டர் இங்கே கொடுத்துருக்கோம் இப்போ இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தினுடைய அவுட்ருலேருந்து இந்த காலத்தினுடைய அவுட்ரு வரைக்கும் எட்டு அதே போல் அப்படியே இந்த பக்கம் வரும் இப்போ இந்த ப படிக்கட்டினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளளவு வந்து ஆறடி அப்படியே இப்படி ஃபுல்லாக அப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லமே நாலடி கேப் வந்து இது இதில் வந்து நாலடி கேப் வரும் அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம டிசைன் எதனா பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் வாசகால் வச்சுக்கலாம் இதையே வந்து மெயின் வாசகாலும் வைக்கலாம் அப்படி இல்லை இந்த இடத்துல நம்ம மெயின் கேட் வச்சுக்கணும் அப்படின்னாலும் கேட் வச்சுக்கலாம் இந்த இடத்துல மெயின் காலம் வச்சுக்கலாம் நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இதில் நோயும் இந்த இடத்துல ஹால் இது வந்து ஹாலு இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இப்போ இது வந்து ஹாலு பெரிய ஹாலு இந்த ஹாலினுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே குறிப்பிட்ருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு இது சாரி பன்னெண்டு அடி ஒன்பது அங்குலம் இந்த இந்த லென்த்து அதாவது வந்து அகலம் பன்னெண்டு அடி ஒன்பது அங்கலம் இப்போ இது வந்து ஃபுல் லென்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது ஒரு முக்கால் அடி செவரு இது ஒரு முக்காலடி செவரு மிச்சம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இது வந்து ஹால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த ஹால்லேருந்து இப்படி இந்த வழியாக வரும்போது கிச்சன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் மேடை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த கிச்சனுடைய ஓப்பன் பார்த்தீங்கன்னா மூணு அடி இந்த பக்கம் அந்த இது இந்த பக்கமாக வந்து ஒரு ஜன்னல் ஒன்று வருது இந்த பக்கமும் இதுவும் இந்த பக்கமும் ஒரு ஜன்னல் ஒன்று வருது இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து மூணுக்கு நாலு சைஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுடைய அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய உள்கூடு உள்கூடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டடி உள்ளளவு வந்து எட்டு அடி இந்த செவுறு வந்து பார்த்தீங்கன்னா அடி வரும் இந்த வாசல் வந்து மூணு அடி இப்போது இந்த இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை அடி வரும் அதே மாதிரிதான் இந்த படிக்கட்டுக்கும் ஒன்பது அடி விடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஹாலில் ஒரு ஜன்னல் ஒன்று வரும் அப்புறம் இந்த ஹாலில் இருந்து இந்த பக்கமா போனோம் அப்படின்னா மூணு அடி ஓப்பன் இது வந்து இங்க ஒரு வாசக்கால் வருது இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்னுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதரைக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தை கால் அதாவது வந்து இந்த அவுட் ரோடு சேர்த்து வந்து இந்த காலத்தினுடைய இன்னர்லேருந்து இந்த காலத்தினுடைய அவுட்ரு வரைக்கும் பத்தே அடி அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஜன்னல் இந்த இடத்துல ஒரு ஜன்னல் அப்புறம் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இது வந்து எவ்வளோ அடி ஓப்பன் இதில் வந்து இந்த பாத்ரூம் சைஸ் வந்து நாலு அடி அகலம் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பத்தே அடி இருக்கு பாருங்க இந்த பத்தே கால் அடியில் முக்கால் அடி போகணும்னா மிச்சம் என்ன வருதோ அந்த அந்த சைஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இதுதான் வந்து இந்த பில்டிங்கினுடைய பிளானு இது வந்து அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு எச்எஸ் அப்படி அப்படின்னு வென்டிலேட்டரு ஏதாவது நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ அவர் வந்து கேட்டிருக்கிறது வந்து ஏகே அப்படின்றவர் வந்து கேட்டுக்கிறது வந்து ரெண்டு பிளான் கேட்டிருக்காரு அந்த ரெண்டு பிளானுமே வந்து இதே சேம்ல தான் கட்டணும் அந்த ரெண்டு ரெண்டு பிளானை வந்து எப்படி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கமாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தம்பிக்காகவும் இந்த பக்கமாக இதே பிளான் வந்து இந்த பக்கமாக கட்டுறது வந்து அண்ணனுக்கு கட்டினாக்கா இது வந்து கரெக்டாக இது இந்த ப வந்து தம்பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலாண்ட இது கீழாண்டை வந்து தம்பிக்கு மேலாண்டை வந்து அண்ணனுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வடிவமைச்சு இந்த வீட்டை கட்டினீங்க அப்படின்னாக்கா இது வந்து சிறப்பாக இருக்கும் நண்பர்களே மறுபடியும் இது வந்து தெளிவா இந்த வீடியோல தெளிவா காட்டிடுறேன் நிதானமா காட்டுற பாருங்க இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றதும் இதை நான் போட்டிருக்கேன் பாருங்க நண்பர்களே மேலும் இது போன்ற வீடியோக்களை காண மேலும் வீடுகள் சம்பந்தமான வீடு கட்டும் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்முடைய சீனு மேஸ்திரி சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்